10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்ட இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு திருப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதியிலே பல்வேறு இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்து மக்கள் கட்சியில் இணையும் விழா மற்றும் புதிய கிளைகள் துவக்க விழா, பெயர் பலகை மற்றும் ஒரு சில இடங்களில் கொடியேற்று விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவை மையமாக வைத்து இந்து மக்கள் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்திலே தமிழகம் முழுக்க ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் திரைப்பட நடிகர் கமலஹாசனுக்கு சொந்தமானது, அதன் சார்பிலே தயாரிக்கப்பட்டு திரையரங்குகளிலே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அமரன் திரைப்படம், இந்த அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு ஒரு பயோ பிக்சராக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் 2014 உயிர் தியாகம் செய்தார். காஷ்மீரிலே அவர் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்திலே பங்கேற்று அதிலே பலிதானமானவர். அவருக்கு இராணுவத்தினுடைய உயரிய விருதுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவருடைய குடும்பத்தாரும் மிகவும் பெருமித உணர்வோடு இந்த தேசத்திற்காக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். வீரமும் தீரமும் தியாகமும் காதலும் கலந்த அவருடைய வாழ்க்கையை ஒரு திரைக்கதையாக மாற்றி ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் தயார் செய்திருக்கிறது. அதை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து, இது என்னுடைய நெஞ்சை உலுக்கிய ஒரு அற்புதமான திரைப்படம், இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல குட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் தமிழக மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே எஸ்டிபிஐ என்கின்ற மத அடிப்படைவாத அமைப்பு, மே 17 என்கின்ற அர்பன் நக்சல் அமைப்பு, இந்த இரண்டு அமைப்புகளும் கடந்த 3 தினங்களாக அமரன் திரைப்படம் ஓடக்கூடிய திரையரங்குகளின் முன்பாக வந்து உருவபொம்மை எரிப்பு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கி வருகிறார்கள். இதன் காரணமாக தமிழகம் முழுக்க திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எஸ்டிபிஐ என்கிற அமைப்பு தற்பொழுது அதிமுக கூட்டணியிலே இருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற தடை செய்யப்பட்ட அமைப்பு, இப்ப கேரள மாநில முதலமைச்சர் பிரியாங்கா வயநாடு தொகுதியிலே போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே. அந்த பிரியாங்காவை இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பு. இந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு இந்தி கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. இங்கே எஸ்டிபிஐ அமைப்பு அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலிலே போட்டியிட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் போன்ற அமைப்புகள் நாடு முழுக்க காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே பல்வேறு எல்லை தாண்டிய பயங்கரவாத கொடுமைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தி வருகிறார்கள். இந்த திரைப்படத்திலே நம்முடைய இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் அந்த பயங்கரவாதிகளோடு சண்டையிட்டு அங்கே அவர் சந்தித்த சவால்களை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த படத்தை பார்த்துவிட்டு பொதுமக்கள் அத்துணை பேருமே கண்ணீர் வடிக்கிறார்கள், நல்ல தேசபக்தி உணர்ச்சி பெறுகிறார்கள். நம்முடைய இந்திய இராணுவம் எந்த அளவிற்கு எல்லை காவல் தெய்வங்களாக இருந்து நம்முடைய தேசத்தை காப்பாற்றி வருகிறார்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை எப்படியெல்லாம் தடுக்கிறார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த எஸ்டிபிஐ, மே 17 போன்ற அமைப்புகள் இந்த திரைப்படத்திலே முஸ்லிம்களை, காஷ்மீர் மக்களை மிக மோசமாக காட்டியிருக்கிறார்கள், அவர்களுடைய உரிமையை பறிப்பது போல காட்டியிருக்கிறார்கள்,
இதிலே ஜெய் பஜ்ரங் பலி என்கிற ஆர்எஸ்எஸ் உடைய கோஷம், விஸ்வஹிந்து பரிஷத் கோஷம் வருகிறது, இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அந்த துணியிலே கருத்து தெரிவித்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள், போராட்டம் நடத்தி வருகிறார்கள். உண்மையில இராணுவத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இது முஸ்லீம்களுக்கு விரோதமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல, இராணுவத்தின் பெருமையை சொல்லக்கூடிய படம். அதுல முஸ்லீம் இளைஞர்கள் இந்திய இராணுவத்திலே பொறுப்பெடுத்து அந்த பயங்கரவாத தீவிரவாதத்திலே ஈடுபடுகின்ற அந்த கொடுமைக்காரர்களுக்கு எதிராக சண்டையிடுகின்ற காட்சியெல்லாம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிறது. பெற்றோர்கள் தன்னுடைய பையன் தன்னுடைய மகன் அவங்க வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளுக்கு அவங்க மூளைச்சலவைக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, வன்முறை கூடாது, பயங்கரவாதம் கூடாது என்று பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இந்திய இராணுவம் எப்படி ஒத்துழைக்கிறது? அதே மாதிரி பயங்கரவாதிகளாக இருந்து மனம் திருந்தி மீண்டும் நம்முடைய இராணுவத்திற்கு உதவியாக, இந்தியாவிற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இதிலே காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். ஆக முஸ்லீம்களை நல்ல தேசபக்தர்களாக இந்த திரைப்படம் காட்டியிருக்கிறது. ஆனா இவங்க ஒரு தலைப்பட்சமாக அந்த கோஷத்தை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அனைவருக்கும் தெரியும், இந்திய இராணுவத்திலே ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒரு கோஷம் இருக்கு. இப்ப மராட்டா ரெஜிமெண்ட் இருக்கும், அதுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜெய், வீர சிவாஜி ஜெய் பவானி, அதான் அந்த மராட்டா ரெஜிமெண்டோட கோஷம். அதே மாதிரி ராஜ்புத் ரெஜிமெண்டோட கோஷம் இந்த ஜெய் பஜ்ரங் பலி கோஷம். மகர் ரெஜிமெண்டோட கோஷம் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். சமீபத்துல நம்முடைய தமிழகத்துல மெரினா கடற்கரையில சென்னையில இந்திய வான்படை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வான்படையில வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் எடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு படையணைக்கும் ஒவ்வொரு முழக்கங்கள் இருக்கிறது. குர்கா ரெஜிமெண்ட்டுக்கு ஓம் காளி ஜெய் காளி கோஷம். இந்த கோஷம் இராணுவ படைப்பிரிவில் இருக்கக்கூடிய இந்த முழக்கத்தை அதை வந்து ஆர்எஸ்எஸோட முழக்கம்னு சொல்லி அடையாளப்படுத்தி மக்கள் மத்தியில வந்து இந்த படம் ஒரு சங்கிகளின் படம், இந்த படம் வந்து ஒரு ஹிந்துத்துவ உணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம், இந்த படம் முஸ்லீம்களுக்கு எதிரான படம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்வது, அது வந்து பாகிஸ்தான் அந்த தூண்டுதலின் பேர்ல தான் அந்த பிரச்சாரத்தை அவங்க நடத்துறாங்க. எனவே எப்படி பிஎஃப்ஐ தடை பண்ணாங்களோ அது மாதிரி எஸ்டிபிஐ தடை பண்ணணும். இவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க வேணும்னே திமுக கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தியேட்டர்கள் முன்னாடி இவ்வளவு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி பொதுமக்களை அச்சத்திலே பீதியிலே ஆழ்த்தி இருக்கிறார். ஆக எஸ்டிபிஐ மே 17 இந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் தேசபக்தி ஊட்டக்கூடிய படம், இராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய படம், பொதுமக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கின்ற படம். எனவே இந்த படத்திற்கு மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே வரி விலக்கு கொடுக்க வேண்டும். எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இந்த படத்தை அரசாங்கம் இலவசமாக திரையிட்டு காட்ட வேண்டும். அரசு ஊழியர்கள், காவல்துறை, இராணுவ வீரர் குடும்பத்தாருக்கு இந்த படத்தை இலவசமாக திரையிட்டு காட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நேற்றைய தினம் இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் ஓம்கார் பாலாஜி அவர்கள் திடீரென கைது செய்யப்பட்டார். கடந்த வாரத்திலே ஈசா யோக மையம் குறித்தும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் குறித்தும் நக்கீரன் கோபால் மிகுந்த அவதூறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த காரியத்தை நக்கீரன் கோபால் செய்து வருகிறார். நக்கீரன் கோபால், பியூஸ் மானுஸ், திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள், இந்த மே 17 போன்ற அமைப்புகள் தொடர்ந்து ஈசா யோக மையத்திற்கு எதிராக ஒரு அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை கண்டித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்திலே ஓம்கார் பாலாஜி பேசினார். அவருடைய பேச்சு அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை நாம் உயர்நீதிமன்றத்தில் சென்று முன்ஜாமீன் பெறுவதற்கு முயற்சி எடுத்தோம். உயர்நீதிமன்றமும் முன்ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற புதன்கிழமை 13ஆம் தேதி நேரடியாக ஓம்கார் பாலாஜி உயர்நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்கிற அந்த உத்தரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் எதையுமே மதிக்காம தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக கோவை காவல்துறை, இரவோடு இரவாக ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல சுற்றி வளைத்து ஓம்கார் பாலாஜியை கொண்டு போய் வைத்து எங்கிருக்கிறார்னே சொல்லல. இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிக்கப்பட்டது. கோவை மாவட்ட நிர்வாகிகள், இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் காவல் நிலையம் முன்பு குவிந்தார்கள் இன்று காலை. எனவே பேச்சுவார்த்தையை நடத்தி இப்பொழுது ஓம்கார் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பிராமணர்களுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய பேரணியை இந்து மக்கள் கட்சி நடத்தியது. அதனை தொடர்ந்து அந்த பேரணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து, அந்த பேரணி ஒரு பேசுபொருளாக மாறியதை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்பதற்காக என் மீதும் கனடா நாட்டிலே இந்து பக்தர்கள் தாக்கப்பட்டார்கள் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளாலே. அதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம்.
வாய் வழியாக அனுமதி கொடுத்து விட்டு அங்க போன உடனே எங்களை போராட்டம் நடத்த விடாம குண்டு கட்டா வேன்ல ஏத்தி கொண்டு போய் மண்டபத்துல அடைச்சு அவனை தொடர்ந்து உடனடியா ரிமாண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நாங்க நீதிமன்றத்துல ஜாமீன் பெற்று அன்றைக்கே நாங்கள் விடுதலை ஆனோம். இப்படி தொடர்ந்து தமிழக காவல்துறை திராவிடர் கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரிலும் சுபவீரபாண்டியனுடைய தூண்டுதலின் பேரிலும் மே 17 தூண்டுதல் நிர்பந்தத்தின் காரணமாக இந்து மக்கள் கட்சி மீது இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தடை ஏற்படுத்துவது கைது செய்வது இது தொடர்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு இதை நான் எடுத்துச் செல்கிறேன். இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பு இந்து மக்கள் கட்சி, சட்டப்படி நடக்கின்ற அமைப்பு. நாங்கள் தமிழகத்திலே இந்துத்துவ அரசியல் பணியை செய்து வருகிறோம், சட்டத்துக்குட்பட்டு தான் செய்து வருகிறோம். ஆகவே எங்கள் மீது ஒருதலைப்பட்சமாக ஏதோச்சாதிகாரமாக ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொண்டாலும் அதை சந்தித்து இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.